இது வரைக்கும் நடந்ததுல ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். நான் பார்த்தேன் அது எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுமே அந்த டேலண்ட் இருக்கவங்க அவங்க டேலண்ட் வந்து ஸ்டேஜில் காமிப்பாங்க, இல்லை ஒரு பாடி ஃபிசிக் இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க டேலண்ட்டை காமிக்கன்னு நினைப்பாங்க. பட் இங்கே எல்லாருமே வந்து ஒரு ஒன்றா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேட் பண்ணது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஸ்டேஜில் இல்லை நிறைய டாபிக் பற்றி பேசியிருப்பேன், பட் இது வந்து ஒரு பெஸ்ட்டாக பேச வேண்டிய ஒரு தருணம் மாதிரி தெரிஞ்சுது. இப்போ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழியிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்து தான்ன்ற கேள்விக்கு யாராலையுமே பதிலே தெரியாது. அதேமாரி தான் ஒரு டைமில் வந்து இந்த உலகம் வந்து ஜென்ஸுங்களால் இயங்குதா லேடிஸ்னால இயங்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து முன்காலத்துலேருந்தே இது வந்து இந்த உலகமே இயங்குறது வந்து ஒரு பெண்களால் தான் அப்படின்ற மாதிரி முன்காலத்துலேருந்தே சொல்லப்பட்டது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து இந்த பூமி வந்து பூமா தேவின்னு தான் சொல்லுவாங்க, ஆமா தேவியோ இல்லை ஆம்பளை தேவியோ சொல்ல மாட்டாங்க, பூமா தேவி தான் சொல்லுவாங்க, அது ஒரு பெண் பெயர் தான். அந்த மாதிரி நீங்கள் எல்லா நதிகளையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பெண் பெயர் தான் வச்சுருப்பாங்க, காவேரி இல்லை கங்கை எல்லா நதிகளையும் பெயர் பார்த்தாலும் பெண் பெயர் தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ வந்து ஒரு சிறப்பு வந்து எப்பயுமே பெண்களுக்கு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஸ்டேஜஸில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்தீங்கன்னா அப்பா அம்மாவை கவனிச்சிக்கணும், ஏன்னா இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த அட்டண்டராக வரவங்க ஜென்ஸ் அட்டண்டர் வர லேடிஸ் அட்டண்டர் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஒரு அப்பா அம்மா உடம்பு சரினா அந்த பொண்ணு தான் வந்து அழுதுகிட்டு எப்படியாச்சும் எங்கள் அப்பா அம்மா காப்பீடு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டைம்லேயும் ஒரு பொறுப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. கொஞ்சம் தாண்டி போகும்போது மேரேஜ் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யணும், ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேபி பிறக்கிறாங்க, அதுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறீங்க. ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், அவங்கள ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுலேயும் பொறுப்பாக இருக்கீங்க. கொஞ்சம் தாண்டி போய் அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் நடக்கும், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு நீங்கள் பாட்டின்ற ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களுக்கும் இதுமாரி உங்களுக்கு லைஃப்பில் எல்லா ஸ்டேஜஸ்லையும் பார்த்தாலுமே அந்த பொறுப்பு அந்த எல்லா அந்த டென்ஷன் கவலை கஷ்டம் ஃபேமிலி எல்லா பேர்டனுமே உங்கள் தலையில் மட்டும்தான் விடியுது. இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு என்னடா பொண்ணு என்னடா ஆண் அப்படின்னு தான் தெரியும், ஆண்னா எத்து அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, இது எல்லாத்தோட வீரம் வந்து அந்த மனசுலையும் மைண்ட்லேயும் இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான். அது வந்து ஜென்ஸோட லேடிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. இது இங்கே பேச நினச்சேன், பட் இது ஹாஸ்பிட்டலே இதுமாரி ஒரு கொஞ்ச நாள் கூட ஒரு இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அப்பையும் சொன்னேன் அந்தமாதிரி வந்து இது ஒரு வருஷமும் இப்போ ஒரு நியூ இயர்னா ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்தமாரி ஒரு உமன்ஸ் டேக்கும் ஒரு பீப்புளை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த இயரில் என்னென்னா அந்த மனைவிகளை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த வாட்டி அதுதான் வந்து இப்போ டாபிக் மாரி. ஸோ என்னென்னா இப்போ பல டைப்பில் வந்து அந்த ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க, இல்லை கேஸ் நீங்கள் ஆன் பண்ணி ஐயோ வெடிச்சிட போகுது பார்த்துரு அப்படின்வாங்க, பைக்கில் கொஞ்சம் தூரம் போயிட்டாலாம் நீங்கள் கேட்கும் போது இல்லை பைக் கீழே வந்துடும் போகக்கூடாது அப்படின்வாங்க, ஒரு உச்சி மலைக்கு போயிட்டு எட்டி பார்க்கலாங்க நல்லா இருக்குங்க வியூஸ் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை இல்லை மலையிலேருந்து கீழே வந்தால் எலும்பு கூட கிடைக்காது, இப்படி வந்து இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுமாரி நான் ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஒரு ஸ்னேக் ஒரு கடிச்சிது அது இந்த ஸ்னேக் இதான்னு சொல்லிட்டு கையிலே பிடிச்சிட்டுன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு கடிக்கும் அதுக்கே வந்து ஐயோ அம்மா எனக்கு எறும்பு கடிச்சிச்சு என்னை எப்படி ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போங்க ஹாஸ்பிட்டலில் வைங்க என்னை காப்பாற்றுங்க ஐசியில் ஏற்றுங்க அப்படி இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. இந்தமாரி பல டார்ச்சர் இருக்கும். இன்னும் இந்த குடிகார ஹஸ்பண்ட்லாம் போவோம் நேராக உள்ளே போயிட்டு இன்னும் இந்த வீட்டு வாசல் ஏதோ செப்பல் கிடைக்குது அப்படின்ட்டு உள்ளே போவான், உள்ளே போனால் நீ காலையில் நீ கருப்பு கலர் சுடிதாரில் போட்டு இப்போ நான் ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டுக்கணும், அப்புறம் உள்ளேருந்து யாரை ஒருத்தர் வருவான் இன்னும் நீ உள்ளேருந்து வரணும் அவன் டப்புன்னு வர விட்டுட்டு நீ பக்கத்து வீட்டில் வந்து நிற்கிறடா உன் வீடு பக்கத்தில் இருக்குது அதனால் அங்கே போய் பாரான்வான். ஸோ இப்படி ஒரு பலப்பட்ட டார்ச்சர்கள் பல டைப் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்து எல்லாருக்குமே அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் நடந்துருக்கீங்க. இந்த டைமில் வந்து உங்களை எல்லாருமே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், தலைவணங்கிறேன், எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் கிடச்சி உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வச்சு ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு சின்ன ஒரு மெடிக்கல் அட்வைஸ் மாதிரி சின்னதாக ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபர்டிலிட்டின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு தெருவுக்கு எப்படி ஒரு ஜென்ரல் கிளினிக் மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி இன்ஃபர்டில் கிளினிக்னு ஒரு தெருவுக்கு ரெண்டு கிளினிக் போட்டான். ஆனால் அதெல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரே இடம் ஜிம் தான், அது உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கட்டும், ஈவன் நான் டயபட்டாலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் டயபட்டாலஜ் நான். ஸோ இப்போ நான் பெரம்பூரில் இருக்கேன். இப்போ என்னென்னா சொல்கிற எல்லா அட்வைஸுமே என்னென்னா ஜஸ்ட்டு எக்ஸசைஸ் தான், ஒரு நாளைக்கு ஒரு 1 hour. இது எக்ஸசைஸ்ன்றது அந்த உடம்புக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இப்போ நான் காலையில் டியூட்டி ஈவினிங் டியூட்டி எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் அந்த லோடை நான் எங்கே கிளியர் பண்ணுறேன்னா ஜிம்மு தான். ஜிம் ஒரு 3 நாள் வரனா கூட எனக்கு ஃபுல் லோடு இருக்கும், ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். அதை நம்ம யார் மேலே காட்டுவோம்னா யார் மேலே காட்டுறது வீட்டு மேலே காட்டிடுவோம், நம்ம குழந்தைங்க நம்ம ஒய்ஃப் அவங்க மேலே காட்டிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மெடிக்கல் ப்ராப்ளத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுங்க, மனசு ரிலாக்ஸ் பண்ணுங்க, உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்க. வந்தவங்க எல்லாமே மேரேஜ் ஆனதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க சின்ன பிள்ளைங்கள இருந்தே சொல்லி கொடுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள இருந்தே டயட் இப்ப கத்து கொடுங்க. எல்லா சிப்ஸ் அரைமூட்டை சிப்ஸ் சாப்பிடுறாங்க. என்கிட்ட ஒரு இந்த ஒரு ஸ்கூல் பிள்ளை மாதிரி வராங்க, சார் இவன் வந்து சிப்ஸ் இல்லைன்னா வந்து சாப்பிடவே மாட்டான், அதுக்காக நாங்கள் வந்து வாரத்துக்கு 5 கிலோ சிப்ஸ் வாங்குவாங்களா, வாங்கி அடிக்க ஒரு டப்பா ஃபுல்லாக வச்சிருப்பாங்களா, எடுத்து எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு தான் இப்போ கேன்சர் நிறையா வருது. இப்போ நீங்கள் கேன்சருக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா தான் அவுட் சைடு பேக்கட் ஃபுட்டு, இந்த பஜ்ஜி போண்டா சம்சா எது கிடைக்குதோ அடித்து தள்ளிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா இந்த ஜிம்முக்கு வரனால உங்களுக்கு டயட் தெரியும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டால என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு தெரியும். அதனால நீங்கள் உங்களுடைய பெனிஃபிட்ஸை சும்மா ஜஸ்ட் யாரோ நிறைய பேர்ட்ட சொல்லிட்டாலும் உங்கள் நீங்கள் பழகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுங்கள். இங்கே தான் இல்லை, எங்கே வேணாலும் போட்டோம், எங்கேயாவது போயிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஒரு 1 hour 45 minutes நீங்கள் இருந்து பாருங்கள், அதோடய எஃபெக்ட் நல்லா தெரியும். எனக்கு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ரீ டயபெட்டிக் மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் வந்தது, ஆனால் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி இப்போ நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேன். எனக்கு 6.5 இருந்தது, ஆக்சுவலி 5.7 to 6.5 வரைக்கும் அந்த ப்ரீ டயபெட்டிக்னுவாங்க. 6.5 மேலே போனால் கம்பல்சரி அவங்க டேப்லெட் எடுத்துக்கணும். நீங்கள் டயட் இருந்து நான் வந்து மெடிசன் எடுத்துக்கூடாது, நான் டயட் இருந்தே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டூரேஷன் தான் 5.7 to 6.5, இந்த கேப் தான். அந்த கேப்பை நீங்கள் வரவே விடக்கூடாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போ ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் போச்சுன்னா நீங்கள் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஹச்பி ஒன்ஸ் என்ற ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 5 குள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ தைராய்டோ பிசிஓடியோ இன்ஃபெக்ட் எதுவுமே உங்களுக்கு கிட்டே வரவே வராது. இது ஷுர், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு 18 பேருக்கு மேலே தைராய்டை ரிவர்ஸ் பண்ணலாம் இருக்கான். யூஸ்வலாக தைராய்டு மாத்திரம் ஸ்டார்ட் பண்ணால் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா ஃபீமேலே தான் மோஸ்ட் காமன். 5 பொண்ணுங்களை பார்த்தா ஒரு பொண்ணு கையில் தைராய்டு கண்டிப்பாக இருக்கும். இதை ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள், டயபெட்டிக் ரிவர்சபிள், தைராய்டு ரிவர்சபிள். எப்படி சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க இது மட்டும்தான், ஒர்க் அவுட் மட்டும்தான். ஒர்க் அவுட் நீங்கள் 45 மினிட்ஸ் நடந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஏதோ தற்செயலாக உங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் ஏதோ ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகிடுச்சு, நீங்கள் அந்த 1 month ஒரு டயட் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதனால் இதை சொல்கிறேன், உங்களை எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, இப்படியே போங்க, மெயின்டைன் பண்ண, அதான் பெஸ்ட்டு. எனக்கு 40 வயசாயிருச்சு 45 வயசாயிருச்சு இதோட போகுது அப்படி இல்லை, 60 70 போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அவங்க லைஃப் அதிக நாள் இருக்கிறதுக்காரனா கடைசி வரைக்கும் அது சஸ்டைன்டாக அந்த ஒர்க் அவுட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நோய் இல்லாத இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அங்கே டாக்டரை வந்து பார்க்காத அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.